हाय हलो वनकम वीडियो नम्बर पाकपोन सोलर वाटर हीटर एपी मैनुफेक्चरी पड़ा अभी पता पाकपो कंपनी नेम पाती सन्लिट सोलर सिस्टम कंपनी वो 20 इयर्स वो सोलर वाटर हीटर मैनुफेक्चरी पड़ा अदमारी सोलर संबंध में सोलर प्राक्ट सोलर पवर प्लांट सोलर स्ट्रीट लाइट सोलर ड्रैयर एल सोलर संबंध में मैनुफेक्चरी पड़ा இப்போ நம்ம பார்க்க போறது வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் எப்படி manufacturing பண்றாங்க என்னென்ன process இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி manufacturing பண்றாங்க எப்படி process பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு explain பண்றேன் போலாம் இப்போ நம்ம கூட இருக்குறவர் வந்து சிவாங்க இவர் வந்து இந்த கம்பெனில வந்து 10 இயர்ஸா இங்க வந்து வர்க் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் எப்படி வந்து manufacturing பண்றாங்க அதே மாதிரி என்னென்ன process எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி இவர் நமக்கு explain பண்ணுவாரு வாங்க பார்க்கலாம் Hi everyone I'm Siva from Sunlit Solar இப்போ நம்ம சன்லிட் சோலார்னுடைய ப்ராடக்ட்ஸ் மெயின் மதர் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா சன்லிட் சோலார் சோலார் வாட்டர் ஹீட்டர் வாட்டர் ஹீட்டர் வந்து இந்த மாடல் பாருங்கள் திஸ் ஒன் இடிசி அப்படின்னு சொல்லுவோம் எவாக்குவேட்டட் டியூப் கலெக்டர் இந்த எவாக்குவேட்டட் டியூப் கலெக்டர் பேஸ்ட் ஃப்ரம் ஜெர்மன் டெக்னாலஜி ஜெர்மன் டெக்னாலஜி ஜெர்மன் அந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே டெக்னாலஜி தான் இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப்ஸ் இந்த கிளாஸ் டியூப்ஸ் தெரிகிறது தான் நம்மளுக்கு அப்சார்பிங் ஏரியான்னு சொல்லுவோம் இந்த அப்சார்பிங் ஏரியாவில் தான் சன்லைட் படும்போது தண்ணி இந்த இடத்துல தான் ஹீட் ஆகுது ஹீட்டான வாட்டர் டைரெக்டாக இன்னர் டேங்க் இதுக்குள்ளே வந்து இந்த டேங்க் கன்சிஸ்ட் ஆஃப் டூ டைப்ஸ் ஆஃப் டேங்க்ஸ் இருக்கும் இன்னர் டேங்க் அண்ட் அவுட்டர் டேங்க் இன்னர் டேங்க் சுற்றியும் நம்ம பஃப் இன்சுலேஷன் சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்கோம் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சூடு ஆறாமல் இருக்கிறதுக்காக இப்போ பகல் நேரம் சூடாகிறது 72 hours வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஹீட் ரிட்டன்ஷன் இதில் இருக்கும் இப்போ மார்னிங் ஒரு 5 மணிக்கு நீங்கள் குளிக்கணும் அப்படின்னாலும் ஹாட் வாட்டர் ரெடியாக இருக்கும் இதில் ஸோ இந்த டியூப்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒரு இன்னர் டியூப் அண்ட் அவுட்டர் டியூப் இந்த ரெண்டு டியூபுக்கு இடையில நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வேக்குமைஸ் பண்ணியிருப்பாங்க வேக்குமைஸ் பண்ணியிருக்கிற டியூப் எதுக்காகனா ஹீட் உள்ளேருந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக வெளியில் இருக்கிற ஹீட் அப்படியே அப்சர்வேஷன் பண்ணும் இந்த இன்னர் டியூப்க்கு உள்ளே வந்து ஒரு 3 லேயர்ஸ் ஆஃப் கோட்டிங் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் கோட்டிங் பிளாக் க்ரோம் கோட்டிங் காப்பர் கோட்டிங் இன்ஃப்ராரெட் கோட்டிங் இந்த மாதிரி ஒரு 3 கோட்டிங் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க இது கீழே தெரிகிறது வந்து கிளிட்டரிங் ஏரியான்னு சொல்லுவாங்க இந்த கிளிட்டரிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் போகாமல் இருக்கிறதுக்காக இந்த இது கொடுத்துருப்போம் திஸ் ஒன் இஸ் த ஹெண்டு கப் ஸோ இந்த ஹெண்டு கப் கிரிப்பாக வந்து டியூப்ஸ் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக பிடிச்சிக்குது ஸோ இப்போ நம்ம வந்து டேங்க் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் தெர்மோ சைஃபோன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் வேர்டு இஸ் தெர்மோ சைஃபோன் சிஸ்டம் ஸோ இப்போது நம்ம வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னு சொன்னால் ரூஃப் ஏரியாவில் நிழல் விழுகாத ஒரு இடமா இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று வந்து உங்களுக்கு ஓவர் ஹெட் டேங்க் ஒரு ரூஃப் லெவல்லிருந்து ஒரு 5 feet ஹைட் வந்து நம்மளுக்கு இருக்கணும் ஸோ இப்போது இங்கே நீங்கள் பார்க்குறதா இன்லெட்டு ஸோ இந்த இன்லெட்டில் வந்து நம்ம ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து வரக்கூடிய இன்லெட் பாயிண்ட் இன்லெட் இங்கே கனெக்ட் பண்ணுறோம் அவுட்லெட் அந்த சைடு இருக்கும் ஸோ அந்த அவுட்லெட்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பாத்ரூமில் எவ்வளோ பாத்ரூம்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எப்படி டிசைட் பண்ண போகிறோம் எவ்வளோ லிட்டர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும்னு சொன்னிங்கன்னா ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு 100 லிட்டர் அதுதான் ஸ்டார்டிங்கில் இருக்குது 2 பாத்ரூம் 2-4 பேர் இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஸோ இது தகுந்த மாதிரி 100, 150, 200 இது நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ் பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த சிஸ்டம் வந்து நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரர் இன் கோயம்புத்தூர் ஃப்ரம் 2000லேருந்து நம்ம மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிகிட்ருக்கோம் இஸ் அவர் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டியாகவும் தரமாக அதாவது இருக்கிறதுலே பெஸ்ட்டு என்ன தர முடியுமோ நம்ம அது கொடுத்துட்ருக்குறோம்
ஸோ இப்போ நம்ம எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேக்ட்ரி இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து மேனுஃபேக்சரிங்கில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஷீட் மெட்டல். ஷீட் மெட்டல் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் அண்ட் காப்பர் ரெண்டு டைப் ஆஃப் டேங்க் இன்னர் டேங்க் மெட்டீரியல் நம்ம பண்ணுறோங்க. அவுட்டர் டேங்க் இஸ் அ கோட்டட் ஷீட். ஆக்சுவலாக இப்போ நம்ம எஸ்எஸ் அண்ட் காப்பர் எப்படி டிசைட் பண்ண போகிறோன்னா, வாட்டர்னுடைய ஹார்ட்னஸ் 100 TDS பிலோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 எஸ்எஸ் 304 எல் கிரேடுன்னு சொல்லுவோம். அந்த எஸ்எஸ் மெட்டலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் ஸ்டீல்ஸ், ஜிண்டால் அண்ட் டாட்டா, ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து போட போகிறோம். இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் இருக்கும். இந்த சீட் ரோலு, இந்த ரோல்லேருந்து நம்ம கட் பண்ணி நம்ம எவ்வளோ லிட்டர்ஸ்க்கு தேவையானதோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது கட் பண்ணிக்குவோம். இது கட்டிங் மெஷினு அண்ட் காப்பர், இந்த மெட்டீரியல் காப்பர் அண்ட் எஸ்எஸ் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம எவ்வளோ லிட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஷீட் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் பஞ்சிங் ப்ராசஸ். பஞ்சிங் எதுக்காக அப்படின்னா, அந்த எவாக்குவேட்டட் டியூப் அப்ளை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த எவாக்குவேட்டட் டியூப் வந்து இன்செக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு பஞ்சிங் இருக்குது. அந்த பஞ்சிங் நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். இந்த மிஷின் வந்து பஞ்சிங்க்காக, பஞ்சிங் எதுக்குன்னா நம்ம அந்த டியூப்ஸ் மாட்டுறதுக்காக. இந்த ஹோல்ஸ் இங்கே இருக்கும், கரெக்டான ஷீட் வந்து டிஸ்டன்ஸ் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஷீட்டை இந்த ஹோல்ஸில் வந்து வச்சு நம்ம வந்து பஞ்சிங் பண்ணிடுவாங்க. பஞ்சிங் முடித்தது எப்படி இருக்குன்னா, வாங்க உங்களுக்கு ஷீட் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு, இதுதான் பஞ்சிங் பண்ணினது ஃபினிஷிங்கு. இது காப்பர் டேங்க், இன்னர் டேங்க் காப்பர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கக்கூடியதை இப்போ நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மிஷின் ரோலிங் மிஷினு, அடுத்த ப்ராசஸ்ஸு இந்த ரோலிங் முடிச்சுருவோம். ரோலிங் முடிக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரோலிங் ஆயிரும். அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ், ரோலிங் முடித்த உடனே நம்ம வந்து இந்த மாதிரி சைடு டேங்க் வெல்டிங் வந்து நம்ம பண்ணுறோம். இதுதான் உங்களுக்கு வந்து இன்னர் டேங்க்கு, காப்பர் டேங்க், ப்யூர் காப்பர், 99.9% காப்பர் டேங்க். ஸோ இதில் வந்து நம்ம பஞ்சிங் அண்டு ரோலிங் எல்லாமே முடித்து இது இன்னர் டேங்க் வந்து ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் இன்லெட் அண்ட் அவுட்லெட் பைப் வைக்கிறது, வாங்க பார்க்கலாம். ஸோ இன்லெட் அண்ட் அவுட்லெட்டு, இன்லெட் அவுட்லெட் காப்பர் டேங்குக்கு உங்களுக்கு பிராஸில் தான் வரும். இதுவே எஸ்எஸ் டேங்க் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ் 304 வரும், லைக் இந்த மாதிரி இருக்கும். இது எஸ்எஸ் 304 அண்ட் டேங்க்கு. நெக்ஸ்ட்டு லீக் டெஸ்ட் எப்படி பண்ணுவோன்னா, இந்த மாதிரி கேஜ் இருக்குது, இந்த கேஜ் வச்சு மீட்டர் கேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ரெஷர் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணிடுவோம். எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஆஃப்டர் ஃபினிஷிங் லீக்கேஜ் இருக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி குவாலிட்டி ப்ராசஸ் நம்ம பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அவுட்டர் டேங்க் செட் பண்ணிவிட்டு பஃப் இன்சுலேஷன். ஸோ இப்போ நம்ம சூடு ஆறாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ராசஸ் சொன்னோம். ஸோ அந்த பஃப் இன்சுலேஷன் வச்சு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மிஷின் தான் பஃப் இன்சுலேஷன் பண்ணக்கூடிய மிஷின். பஃப் அப்படின்னு சொன்னால் பாலி யூரோத்தின் ஃபோம் அப்படின்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கல் வேர்டு. இந்த பாலி யூரோத்தின் ஃபோம் வந்து 55 mm இன்னர் டேங்க் சுற்றியும் நம்ம இன்சுலேஷன் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுலேயே வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்போம். 100 liters இவ்வளோ லிட்டர் பஃப்பு, 150 இவ்வளோ லிட்டர் பஃப்பு, தென் 200 இதுக்கும் நம்ம தகுந்த மாதிரி பஃப் வந்து இதில் வந்து நம்ம ஊற்றிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இஸ் அ ஹை குவாலிட்டி பஃப் மிஷின். இது நம்ம ஒரு 500 liters இப்போ நம்ம நீங்கள் பார்க்கக்கூடிய பஃப் இன்சுலேஷன் இதில் தான் ஊற்றிருப்பாங்க. ஸோ இந்த பஃப் இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் இருக்கும். இது 55 mm நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நீங்கள் ஒயிட் கலரில் பார்க்குறது திஸ் ஒன் ஓரிங்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து நம்ம டியூப்ஸ் வந்து கிரிப்பாக நிற்கிறதுக்காக இந்த ஓரிங் கொடுத்துருக்கோம், சிலிக்கான் ஓரிங். இதில் இருக்கிறதே குவாலிட்டியான பெஸ்ட்டான ஓரிங் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து ஆல்மோஸ்ட் அவுட்டர் டேங்க் ஃபினிஷ் அண்டு ஃபினிஷ் பண்ணின ஒரு டேங்க் நீங்கள் பார்க்குறது. இது இன்னொரு டைப் ஆஃப் மாடல், எஃப்பிசின்னு சொல்லுவாங்க, ஃப்ளாட் பிளேட் கலெக்டர். நீங்கள் பார்த்தது வந்து கிளாஸ் டியூப் இருக்கும், இதில் வந்து காப்பர் டியூப்ஸ் அண்ட் காப்பர் ஃபின்ஸ் இருக்கும்.
ஸோ இதில் வந்து எதுக்கு எப்படி எதுக்காக இந்த மாடல் கொடுக்குறோன்னா, ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து நம்ம இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். ப்ரெஷரைஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கொடுக்குறதுக்கு வந்து இந்த மாடல். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே அல்ட்ராசானிக் வச்ச காப்பர் டியூப் வித் பின் இருக்கும். ஸோ டேங்க் எல்லாமே சேம், பட் ப்ரெஷரைஸ்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து டேங்கோட திக்னஸ் நார்மல் கிராவிட்டி விட அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளாட் பிளேட் கலெக்டர். இது வந்து ஃபினிஷான ஒரு கலெக்டர், ஃப்ளாட் பிளேட் கலெக்டர். இந்த ஃப்ளாட் பிளேட் கலெக்டரில் பாட்டம்லையும் நாங்கள் இன்சுலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சோலார் வாட்டர் ஹீட்டர் பற்றி பார்த்தீங்க. இது இல்லாமல் நம்மக்கிட்ட சோலார் பவர் பிளான்ட் இருக்குது, சோலார் ட்ரையர், சோலார் ஸ்ட்ரீட் லைட், சோலார் அக்ரிக்காக வந்து சோலார் பம்பிங் சிஸ்டம் சொல்லித்தரோம். ஸோ இதெல்லாமே நம்ம குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு. டொமஸ்டிக்கு, கமர்ஷியல், ஹாஸ்பிட்டல்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஏரியா, குக்கிங் பர்பஸ் தேவைப்படுச்சு தான். உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் என்ன உங்களுக்கு ரிக்குயர்மெண்ட் இருக்குதோ பார்த்துட்டு நீங்கள் கூப்பிடுங்க. பெஸ்ட்டு சர்வீஸு, பெஸ்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். தேங்க்யூ. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி வந்து உங்களுக்கு டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென், சி யூ, பாய். ஹரி.